பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்க. இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். சீடர்களை நோக்கி கூறியது, நீங்கள் சென்று விண்டரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெறச் செய்யுங்கள். தொழுநோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். உடையாக பெற்றீர்கள், உடையாகவே வழங்குங்கள். பொன் வெள்ளி செப்பு காசு எதையும் உங்கள் இடைக்கச்சைகளில் வைத்துக் கொள்ள வேண்டாம். பயணத்திற்காக பையோ இரண்டு அங்கிகளோ மிதியடிகளோ கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேலையால் தம் உணவுக்கு உரிமை உடையவரே. நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யாரென கேட்டறியுங்கள். அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள். அந்த வீட்டுக்குள் செல்லும் பொழுதே வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள். வீட்டார் தகுதி உள்ளவராயிருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும். அவர்கள் தகுதியற்றவர்களாயிருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும். உங்களை எவராவது ஏற்றுக்கொள்ளாமலோ நீங்கள் அறிவித்தவற்றிற்கு செவி சாய்க்காமலோ இருந்தால் அவரது வீட்டை அல்லது நகரை விட்டு வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். தீர்ப்பு நாளில் சோதோம் குமோரா பகுதிக்கு கிடைக்கும் தண்டனை விட அந்நகருக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு அற்புத குழந்தை இயேசுவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அற்புத குழந்தை இயேசுடைய ஆசீரும் அருளும் நம்மை நிரப்பி இருக்கின்றது. ஆகவேதான் நாம் இந்த திருத்தலத்தை நாடி வந்திருக்கின்றோம். திருத்தலத்திலே ஆசீர்வாதங்கள், அற்புத குழந்தை இயேசுவின் ஆசீர்வாதங்கள் அவர் விதமாக கிடைக்கின்றது என்பதை உணர்ந்தவர்களாக நாம் வந்திருக்கின்றோம். ஆகவே இது விசுவாச உண்மையாக இருக்கின்றது. நாம் விசுவாசத்தோடு ஜெபித்தால் அனைத்துமே நிகழும் என்று இயேசு நமக்கு சொல்லியிருக்கின்றார் இறை வார்த்தையிலே. அவை இந்த இறை வார்த்தையை மையப்படுத்தி நம்முடைய வாழ்க்கை வாழ்கின்ற போது நாம் நலம் பெற்றவர்களாக, பலம் பெற்றவர்களாக, இறை வார்த்தையின் மீது தாகம் கொண்டவர்களாக நாம் கண்டிப்பாக இருப்போம். இந்த வியாழக்கிழமை, இந்த முதல் வியாழக்கிழமை சிறப்பு கருத்தாக திருமண வரம் வேண்டி மற்றும் குடும்ப தலைவர்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த திருமணம் வரம் என்பது கடவுளால் நமக்கு கொடுக்கப்படுவது. கணவனும் மனைவியும் இணைகின்றார் என்று சொன்னால் அது காலத்தால் அழியாத ஒரு அன்பாக இருக்கின்றது. எல்லாரும் கண்டிப்பாக சொல்லலாம், நீங்கள்லாம் கல்யாணமான புதுசில் எப்படியாக இருந்தீர்கள், நகமும் சதையை போல, உயிரும் உடலும் போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நெருக்கமாக அந்யோன்யமாக ஒருத்தர் சொன்னால் இன்னொருத்தர் கேட்பீங்க, அந்த மாதிரிலாம் இருந்தீங்க. ஆனால் அது ஒரு 10 ஆண்டுகள் கழித்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நீங்கள் சொன்னால் என்ன நீங்கள் இதையே சொல்லுகிறீங்க அப்படின் வாங்க, அப்படி தானே? நீங்கள் யார் சொன்னாலும் சரி அதே மாதிரி கருத்து. கொஞ்சம் 20 வருஷம் ஆனால் எப்படி இருக்கின்றது, இல்லை 30 வருஷம் ஆனால் எப்படி இருக்கின்றது, இதை நாம் சிறிது சிந்தித்து பார்ப்போம். உறவுகள் என்பது மதிக்கப்படக்கூடியது. உறவுகளை நாம் மதிக்க வேண்டும். பொருட்களை நாம் பயன்படுத்த வேண்டும்.
இன்றைய காலகட்டத்தில் பார்க்கின்ற போது உறவுகள் எல்லாம் என்ன செய்யப்படுகின்றது, பயன்படுத்தப்படுகின்றது, பொருட்கள் எல்லாம் அப்படியே நெருக்கமாகி கொண்டிருக்கின்றன. இந்த காலகட்டத்திலே இறைவன் இயேசுடைய வாழ்க்கையில் எவ்வாறாக இருக்கின்றது என்று சொல்லி நாம் பார்க்கின்ற போது, விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது, இதை பறைசாற்றுங்கள், நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள், இறந்தோரை உயிர் பெறச் செய்யுங்கள், தொடு நோயாளரை நலமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள், படையாக பெற்றுக்கொண்டீர்கள், படையாகவே வழங்குங்கள் என்று சொல்கின்றார். அன்பார்ந்தவர்களே, கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் இயேசு சொன்ன இந்த வார்த்தையிலே எதை நாம் செய்கின்றோம், நம்மால் முடிந்த சிறு உதவியை பக்கத்தில் இருக்கின்ற ஒரு குடும்பத்திற்கு நாம் செய்கின்றோமா? என்னால் இது முடியும், ஆகவே இந்த பக்கத்தில் இருக்கிற குடும்பம் கொஞ்சம் ஏழையாக இருக்கிறாங்க, கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, என்னால் முடிஞ்ச நான் உதவியை நான் செய்வேன், அப்படி இல்லாமல் நானே கஷ்டத்தில் இருக்கிறேன் ஃபாதர் நான் என்ன செய்கிறது அப்படி சொல்லக்கூடாது. கஷ்டத்தில் இருக்கின்றவர்கள் தான் இன்னொருவருடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ள முடியும். பணக்காரன் வந்து ஏழையினுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ளவே மாட்டான், மாறாக ஏழைகளாக இருக்கின்றவர்கள் தான் ஏழையினுடைய அந்த கஷ்டத்தை புரிந்து கொள்வார்கள். பணக்காரர்கள் எப்பொழுதுமே பணத்தை எப்படியாக அதிகரித்து கொண்டே இருக்கலாம் என்று நினைப்பார்கள், ஆனால் ஏழைகள் தங்களோடு இருப்பதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். இதுதான் நியதியாக இருக்கின்றது, உலகத்தினுடைய நியதி இதுதான், தங்களோடு இருப்பதை பிறரோடு நாங்கள் பகிர்ந்து வாழ வேண்டும். அதைத்தான் இயேசு வலியுறுத்தி சொல்கின்றார், உங்களிடம் இருப்பதை நீங்கள் பகிர்ந்து வாடுங்கள், அதுதான் உங்களுக்கு நிறைவளிக்கின்றது என்பதை மிகவும் சிறப்பாக சொல்கின்றார். ஆகவே நாம் இறை நற்செய்தியாளர்களாக செய்தியை அறிவித்தாலும் சரி, அறிவிக்காமல் அதை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நாம் சிறப்பு பெற்றவர்களாக இருக்கின்றோம். அதுதான் இயேசு சொல்கின்ற இன்றைக்கு சொல்கின்ற சிறப்பான வார்த்தையாக இருக்கின்றது. இறை வார்த்தையை நீங்கள் அறிவியுங்கள், அப்படி அறிவிக்கவில்லை என்று சொன்னால் இறை வார்த்தையை வாழ்ந்து காட்டுங்கள். அவ்வாறு வாழ்ந்து காட்டுகின்ற போது உங்களை பார்த்து இவர்கள் இதோ கிறிஸ்தவர்கள் இப்படியாக வாழ்கின்றார்கள், ஆகவே இவர்களைப் போல நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் முடிவெடுப்பார்கள். ஆகவே அத்தகைய எண்ணம் கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். உங்களை யாராவது ஏற்றுக்கொள்ளாமல் போனால் நீங்கள் வந்து விடுங்கள், உங்களுடைய கால்களில் தட்டி ஒட்டியுள்ள தூசியை தட்டிவிட்டு வந்து விடுங்கள். மாறாக வேற எந்த வார்த்தையும் பேச வேண்டாம், அவர்களை சபிக்கவோ அல்லது அவர்களை குற்றப்படுத்தி பழி சொல்லவோ செய்யாதீர்கள். கடவுள் பார்த்து கொள்வார். நமக்கு எதிராக யாரெல்லாம் பலவிதமான குற்றங்களை சுமத்துகின்றார்களோ, செய்யாத குற்றங்களை சுமத்துகின்றார்களோ, அவர்களுக்கு கடவுள் கூலி கொடுப்பார். நாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை. ஆகவே என்னுடைய வாழ்க்கை தூய வாழ்க்கையாக இருக்க வேண்டும், நல்லமற்ற வாழ்க்கையாக இருக்க வேண்டும், இறைவனுக்கேற்ற வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய வார்த்தையை நம்ம தாக்க வேண்டும். ஆகவே இறை வார்த்தை அறிவிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இயேசு விடுக்கின்ற அழைப்பு என்னவென்று சொன்னால், நீங்கள் இறை வார்த்தையை வாழ்ந்து காட்டுங்கள். இறை வார்த்தை அறிவிப்பதற்கு முன்பாக இறை வார்த்தையை வாழ்ந்து காட்டுங்கள். அப்பொழுது இறை வார்த்தையானது உங்கள் வாழ்க்கை வழியாக பிறருக்கு அறிவிக்கப்படும். இயேசுடைய சீடர்கள் அழைக்கப்பட்டார்கள், இறை வார்த்தை அறிவிப்பதற்கு முன்பாக அவர்கள் இயேசுவோடு வாழ்ந்தார்கள், அந்த 3 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள். அப்பொழுது இயேசுவை யார் என்று அவர்கள் அறிந்து உணராதபடி அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டன. அவருடைய ஆழமான அந்த கண்கள் வெளிக்கண்கள் அல்ல, புறக்கண்கள் அல்ல, அகக்கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. ஆகவே அவர்கள் வேறொரு வாழ்க்கையை நோக்கி அவர்கள் நகர்ந்து கொண்டிருந்தார்கள். அரசராக இயேசு இருப்பார், அவரோடு நாங்களும் இருப்போம் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு உயிர் தெழுந்த பிறகு அவரை யார் என்று உணர்ந்து கொண்டார்கள். தோமையார், என் ஆண்டவரே, என் தேவனே, இந்த ஒரு வார்த்தையிலே தன்னுடைய முழு வாழ்க்கை முழுவதையுமே அர்ப்பணித்து விட்டார். ஆகவே அவ்வாறு ஒவ்வொரு சீடர்களும் இயேசுடைய உயிர்ப்பிற்கு பிறகு அவர் யார் என்பதையும், அவர் எதற்காக எங்களை அழைத்தார் என்பதையும், எந்த பணிக்காக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதையும் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அதையே தங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டினார்கள் தூய ஆவியினுடைய துணையால். ஆகவே தூய ஆவியானவரை அவர்கள் பெற்றவுடன் தான் அவர்களுக்கு வலிமை வந்தது. இறை வார்த்தை அறிவிக்க வேண்டும், நாங்கள் வாழ்ந்து காட்டுகின்ற இந்த இயேசுவை நாங்கள் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி உடனடியாக புறப்படுகின்றார்கள். பேதுரு உடனடியாக புறப்படுகின்றார். 3000 பேர் பலம்
மனம் திரும்புகின்றார்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார்கள். நீங்கள் ஞானஸ்தானம் பெற வேண்டும், இயேசுவை நீங்கள் கடவுளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார். அவன் முக்கியவர்களே, இறை வார்த்தையை நாம் அறிவிப்பதற்கு முன்பாக அதை வாழ்ந்து காட்டுகிறவர்களாக இருப்போம். இறை வார்த்தை நம்மை ஆசீர்வதிக்கும், இறை வார்த்தை நம்மை வழி நடத்தும், இறை வார்த்தை நம்மை இறைவனுக்குள்ளாக நம்மை வழி நடத்தி செல்லும். ஆகவே அத்தகைய நலன்களுக்காக திருப்பணியில் மன்றாடுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று இத்திருப்பணிகளை நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புடு ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்.